ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்த்தநாரீஸ்வரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்களா, ஒரு பழச்செடி தான். இதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. இது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பழச்செடி தான். எல்லார் வீட்லேயும் இதை தினமும் ஒரு வேலைக்காவது பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. புளியம்பழம் தாங்க. இந்த புளியம்பழம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீட்லேயும் இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலைக்காவது எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பழத்தோட ஃபோட்டோலாம் உங்களுக்கு காட்டணுன்ற அவசியம் இருக்காது. எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோ இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்லிங் பிளான்ட்டு தான். நான் எங்கள் வீட்டில் குழம்புக்கு புளி கரைச்சிட்டு அதை ஒரு தொட்டியில் ஊற்றி விட்டுருந்தேன். அது முளைச்சி எனக்கு ஒரு செடி வளர்ந்து வந்தது. அதை நான் இந்த பாட்டில் வச்சு விட்டேன். போன்சாய் போடலான்னு வச்சு விட்டேன். இங்கே பாருங்கள், இது இப்போது 5 அடி வளர்ந்து போச்சு. ஒரு கை பிடி அளவுக்கு இருக்குது பாருங்கள். 5 அடி வளர்ந்து நிற்கிதுங்க. இப்போது போன்சாய்க்காக போட்டது தான், நான் வளர்த்தது தான். ஆனால் நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன், போன்சாய் போட்டால் நமக்கு சின்ன செடியாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு நமக்கு வீட்டுக்கு ஒரு பயனும் இருக்காது. சரி, ஒரு 5 அடி 6 அடி உள்ள மாதிரி வளர்த்து பாட்டில் பெரிய பாட்டில் வச்சு விட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான புளியை நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இதை நான் 5 அடி வரைக்கும் வளர விட்டுட்டேங்க. இப்போ இதை நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை நல்ல தரமான மண் கலவை உரம்லாம் கலந்து ஒரு பெரிய பாட்டில் இதை மாற்றி வச்சிட்டேன்னா கரெக்டாக எனக்கு 6 மாதத்துக்குள்ளே இதில் பூ வச்சு காய் விட்டுருங்க. அதுக்குள்ளே நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதை வேறு பாட்டுக்கு மாற்றி வைக்கணும். இந்த புளிய மரம் தெருவெல்லாம் இருக்குது. ஏன் இந்த புளிய மரத்தெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கணும்? தமிழ்நாட்டில் இது இல்லாத இடமே இல்லை, ரோட்டு ஓரம்லாம் தான் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க. இதை ஏன் தொட்டியில் வச்சு அதை வளர்த்து இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே புளி வாங்குகிறோம். எல்லா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியும், புளி வாங்கிட்டு வந்து வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ தூசி, முடி, நார், சணல், குப்பை, கூளம் எல்லாம் ஒட்டி இருக்குன்றத வீட்டில் இருக்கிற பெண்களை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சரி, நம்ம வீட்டிலே இதை வளர்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷான புளி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை ரெடி பண்ணி வச்சு வளர்த்துக்கிட்டு வரேன். இப்போ இது நல்லாவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தமிழ்நாட்டில் இது பயன்படுத்தாத வீடே இல்லைங்க. ஆனால் இது நம்ம ஊர் புளியே இல்லைங்க. இது நம்ம ஊர் புளியே கிடையாது. வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை அடிமையாக்கிறதுக்காக, நம்ம மக்களை அடிமைப்படுத்துறதுக்காக, மூளையை செயலெடுக்க வைக்கிறதுக்காக, வீரத்தை குறைக்கிறதுக்காக வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் விட்டுட்டு போன, இந்தியாவுக்குள்ளே விட்டுட்டு போன புளிய மரம் தாங்க இது. இதை தான் நம்ம புளின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது நம்ம ஊர் புளியே கிடையாது. இது நம்ம உடலை சூடாக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், மூளை செயல்படுறத குறைக்கும். ஆனால் இதை நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம், நாக்குக்கு ருசி கண்டுட்டோம், அது நம்மளை அடிமைப்படுத்தி போச்சு. அப்போ நம்ம ஆதி காலத்தில் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தின புளி எதுன்னு கேட்குறீங்களா? நம்ம ஆதி கால தமிழர்கள் பயன்படுத்தின புளி வேறு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது என்ன புளின்றது சொல்கிறேன். அதோட பேர் மட்டும் இப்போ சொல்கிறேன். அது பேர் குடம்புளி, பழம்புளின்னு சொல்லுவாங்க. குடம்புளின்றது தான் அதோடய பேர். நான் அடுத்த வீடியோவில் அந்த செடியையும் அதை பற்றின வீடியோவையும் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த புளிய மரத்தை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். இதை ஏன் இப்படி சொல்கிறீங்க, நரம்பு பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க? நீங்கள் கூகுளில் போய் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த புளிய மரத்தை பற்றின டீட்டெயிலு இப்படி தாங்க இருக்குது. இது உடம்பை ரொம்ப சூடாக்கி விட்டுருங்க. இது நம்ம ஊர் புளியே கிடையாது. நம்ம அந்த காலத்துலேயே பெரியவங்களும் சொல்லி வச்சுருப்பாங்க, புளிய மரத்தை காற்றை சுவாசிக்கக்கூடாது. வேப்ப மரத்து அடியில் 1 மணி நேரம் 1 நாள் படுத்திருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் புளிய மரத்து அடியில் 1 மணி நேரம் படுத்தாலும் நம்ம உடம்பு வீணாயிடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே போல் வேப்ப மரத்தில் பேய் இருக்குது, வேப்ப மரத்தாண்ட போய் விளையாடாத, வேப்ப மரத்து அடியில் புளிய மரத்து அடியில்
விளையாடாத, புளிய மரத்து அடியில் படுக்காத, புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள அந்த காலத்துலேயும் மிரட்டி வச்சுருப்பாங்க பெரியவங்கள்லாம். அந்த காலத்து பழமொழி படங்களில் எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த வார்த்தையை. புளிய மரத்தில் பேய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரத்தில் பேயெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த காற்று நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடலும் சரி, நம்மளோட மூளையும் சரி, நரம்பு மண்டலமும் சரி பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி புளிய மரத்தில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த புளியை நம்ம பயன்படுத்துகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணுங்க. நம்ம ஊர் பழங்காலத்து தமிழர்கள் பயன்படுத்தின புளியை நம்ம கொண்டு வருவோம். இப்போது இது அப்போ ஏன் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது நம்ம நாக்கு ருசி கண்டுடுச்சின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் முன்னாடியே. இது நம்ம இவ்வளோ வருஷமாக பயன்படுத்திட்டோம், இதில் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. இது நம்ம வந்து மலபார் நம்ம குடம்புளியையும் இதையும் சமமாக எடுத்து சரி பண்ணிப்போம். இதை கொஞ்சமாக எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பக்கம் வளரட்டோன்னு தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, வீடியோ மட்டும் வியூவர்ஸ் மட்டும் அதிகமாக வரீங்க, சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரமாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.